நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 14 தேதி, ஆண்டின் பொது காலம், முதல் வாரம், வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 40-45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த நற்செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள இறைவனாக இருக்கின்றார் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் மிகவும் சான்றாக இருக்கின்றது. தொழுநோயாளர்கள் இயேசுவினுடைய காலத்திலே இருந்தபொழுது அவர்கள் சமுதாயத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக வாழ்ந்து வந்த நிலையிலே இயேசு ஒரு தொழுநோயாளரை குணப்படுத்துகின்றார். எவ்வாறு குணப்படுத்துகின்றார் என்று பார்த்தோம் என்றால், அந்த தொழுநோயாளரை தொட்டு குணப்படுத்துகின்றார். அவ்வாறு தொட்டு குணப்படுத்துகின்ற பொழுது அவருடைய நோய் நீங்கியது என்று நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய தொடுதலானது நம்முடைய உடலை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவை சுகப்படுத்துகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நலமாக்குகின்ற இறைவன், இயேசு சுகம் கொடுக்கின்ற இறைவன் என்பதுதான். இயேசு விரும்பினால் மட்டும்தான் அது முடியும் என்று அந்த தொழுநோயாளர் சொல்லுகின்ற பொழுது, நான் விரும்புகின்றேன், சுகமாகு. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக உருவான தேவன் வார்த்தையின் மூலமாக அவரை சுகப்படுத்தி இருக்கலாம், ஆனால் என்ன செய்கின்றார், மீண்டும் அவரை தொடுகின்றார். இயேசு அவரை தொட்டு சுகப்படுத்தி, நீ இந்த தொழுநோயிலிருந்து விடுபட்டு உன்னுடைய குடும்பத்தோடு, உன்னுடைய சமுதாயத்தோடு, உன்னுடைய உறவினர்களோடு இணைந்து வாழ்வதற்கு இது உதவியாக இருக்கும் என்று அவரை தொட்டு சுகப்படுத்துகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தை பார்த்தோம் என்றால், இந்த சமுதாயமானது பிறரை பிரித்து விடுகின்றது. இந்த சமுதாயமானது மக்களை ஒன்று சேராமல் தடுத்து விடுகின்றது ஒரு சில நேரங்களிலே. ஆனால் இறைவன் விரும்புவது என்ன, இந்த சமுதாயத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தொழுநோயாளரை தொட்டு சுகப்படுத்தி இயேசு அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் பிறரோடு எவ்வாறு உறவு நிலையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஏனென்றால் இந்த உறவு நிலையானது என்ன செய்கின்றது, ஒவ்வொரு மனிதரையும் சுகப்படுத்துகின்றது. ஒரு சில தருணங்களிலே நாம் முதியோர் இல்லத்திற்கு சென்றோம் என்றால் அவர்கள் பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள். ஏனென்றால் உறவு நிலையை வைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் அவர்களுக்கு அது கிடைப்பது கிடையாது. இயேசுவில் பிரியமானவர்களே,
இந்த சூழ்நிலையில் வாழ்கின்ற அந்த முதியவர்களை சந்திப்பதற்கு நாம் தயாரா? அவ்வாறு சந்தித்தோம் என்றால் நாமும் இயேசுவினுடைய பணியை தொடர்கின்றோம். பிறரை தொட்டு சுகப்படுத்துகின்றோம். பிறருடைய வாழ்விலே நாமும் ஒரு அங்கமாக மாறுகின்றோம். ஏனென்றால் இயேசு சொல்கின்ற வார்த்தைகளை கவனித்தோம் என்றால், நீ உன்னை குருவிடம் காட்டி நீ சுகம் அடைந்ததற்கு அத்தாட்சியை வழங்கு. உன்னுடைய கைகளையும் கால்களையும் முதுகினையும் அனைத்து உடலுடைய பாகத்தையும் காட்டி நான் தொடுநோயிலிருந்து விடுபட்டு விட்டேன் என்பதற்கான அத்தாட்சியை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சமுதாயத்தோடும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் பிறரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? இயேசு தாமாக முன்வந்து அந்த மனிதருக்கு உதவி செய்ததை போன்று நாமும் நம்மோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்கின்ற மனப்பக்குவத்தை பெறுவோம். வாருங்கள் அன்பு இறைவா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்விலே பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும். இனி வருகின்ற நாட்களிலே எங்களோடு இருப்பவர்களை கண்ணுயர்த்தி பார்த்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து உதவுகின்ற மனப்பான்மையை பெறவும். நாங்கள் அயராது உழைத்து உமது இறையரசை கட்டி எழுப்புகின்ற மக்களாக உருமாற்றம் பெற ஆற்றல் தாரும். ஆமென்.